ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இது பிறந்தும் சத்த முக்தா கலாபம் அப்படிங்கிற கிரந்தம், இது வந்து மனசுல நல்ல எண்ணம் உடையவர்களால விரோதமோ மனஸ்தாபமோ அசூயையோ பொறாமையோ இதெல்லாம் இல்லாம இருக்காளே, அவளால் இது அவசியம் தரிக்கப்பட வேண்டும். இது வந்து முத்து மாலை எப்படி தரிப்பாளோ அதை காட்டிலும் வசந்தது இது, இதை தரிக்கப்பட வேணும்னு சொல்லிட்டார். அப்போ உடனே ஒரு கேள்வி வருது, இதை எதுக்கு தரிக்கணும், ஏன் லாபம் நீ என்ன சொல்ல போற, அதுல தத்துவங்களுடைய தத்துவங்களாகிற முத்துக்கள் அதனுடைய கோர்வை ஒரு மாலை அதை எதுக்கு தரிக்கணும், ஏன் அப்படின்னா உபனிஷத்து வந்து என்ன சொல்லியிருக்கு, உபாசனம், உபாசனம் தான் நமக்கு மோக்ஷத்துக்கு ஹேது அப்படின்னு சொல்றது, அதுதான் அந்தாங்கமானது. நமக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கணும், உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னு எது உபாயம், பரமாத்மா உபாசனம் தான் உபாயமா இருக்கு, அதுதான் அந்தரங்கம், அதுதான் விஷதமா தெரிஞ்சுக்கணும், அததான் திருத்திக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு, இது வேண்டாமே, ஏன்னாக்கா பரமாத்ம உபாசனம் ஒண்டிதான் மோக்ஷேது அப்படின்னா சித்தாந்தம் சொல்ல போறோம். எப்பிரமானிய தியானிக்கணும், ஒரு முகூர்த்தம் கூட தியானம் பண்ணாம இருக்கக்கூடாது, நினைக்காம இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்ரீபாஷ்யத்துல சூத்திரங்கள்ல ஸ்மிருதிகள்ல ஸ்ருதிகள்ல எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி இருக்கிறது இத வந்து தத்துவமுக்தாகலாபத்தை நீ தரிக்கணும்னு சொல்றது என்னது, தத்துவங்கள் என்ன பண்ண போகுது, இந்த தத்துவங்களை வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம், அதனால அது தேவையே இல்லையே, அதனால என்ன பிரயோஜனம், இவ்வளவு பெரிய கிரந்தம், அந்த கிரந்தத்தை நீ மனசுல அப்படியே தரிக்கணும் பண்ணணும் பண்ணணும் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்லாம் உபதேசிக்கிறாரு, இது எதுக்கு அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் ஒரு விஷயம், கலவும் கற்று மர, தப்பான விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சாச்சுவா ராமானுஜாரியா சத சதபி அப்படின்னு சாச்சார், வாதியம்சாம்புவாகாரான அப்பிள்ளா அவருடைய திருவடிவாரத்தில் இருந்து சது அசத்து இவைகளை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன், உபதேசத்தை அடைந்தேன் அப்படின்னார். அந்த சது அசத்துனா இருக்கிற வஸ்து இல்லாத வஸ்து, உபாதேயமான வஸ்து ஹேயமான வஸ்து, பிராமாணிகமான வஸ்து அப்பிராமணிகமான வஸ்து, பிரமாணங்கள் அப்பிரமாணங்கள், எது நல்ல குணங்கள் எது கெட்ட குணங்கள், இந்த மாதிரி அத்தனையே நான் கேட்டு தெரிஞ்சின்றேன். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எது பூர்வபக்ஷம் எது சித்தாந்தம் தெரியணுமா வேண்டாமா, அதனால அவைகள்லாம் நான் தெரிஞ்சின்ற, அதன் பேர்ல எது தத்துவம் எது அசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன், வெங்கடேஷா சத்தமுக்தா கலாபம் யாதானி வெங்கடேஷா வரது குரு குருபா லம்பிதோத்தாம பூமா அப்படின்னு சாதிச்ச. ஆகையினால இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அனைத்தையும் அறிஞ்சின்றணும், தெரிந்து கொள்ள வேணும், அனைத்தையும் தெரிந்து கொண்டால்தான் எது உபாதேயம் எது ஹேயம் அந்த விவேக ஞானம் வரும். இது ஒரு உத்தேசம். இன்னொரு உத்தேசம் இருக்கு, நான் ஜீவாத்மா, பகவானோ பரமாத்மா, பரமாத்ம சுரூபம் என்ன, ஜீவாத்ம சுரூபம் என்ன, இந்த பரமாத்ம சுரூபத்தை அறிந்து கொண்டாக்க ஜீவாத்ம சுரூபத்தையும் அறிந்து கொண்டால், பரஸ்பர சம்பந்தத்தையும் அறிந்து கொண்டால்,
சேஷி பாவம், ஷரீராத்ம பாவம், இவைகள்லாம் கிடைக்கிறது. நியந்திர நியாமிய பாவம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப தெரிஞ்சுட்டாக்க நமக்கு விரோதி வர்க்கங்கள்லாம் இருக்க பாருங்க, அது நிறைய இருக்கு. அதுல சுதந்திராத்ம பிரமம் ஒரு காரணம். நம்ம இந்த மாதிரி சம்சாரத்துல மாட்டேன்னு முழிக்கிறதுக்கு மூல காரணம் சுதந்திர ஆத்ம பிரமம். அகம் சுதந்திர, நான் சுதந்திரன், யாருக்கும் அடிபணிந்தவன் அல்ல அப்படின்லாம் மனசுல தோன்றது இல்லையா? அதனால அது ரொம்ப விரோதமானது. அந்த சுதந்திராத்ம பிரமம் போகணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம என்ன நினைச்சு தெரிஞ்சுக்கணும், என்னுடைய சுரூபத்தையும் பகவானுடைய சுரூபத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி பகவானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டா நமக்கு வந்து அந்த சுதந்திராத்த பிரமம் இருக்க பாருங்க, அது ஒழிஞ்சிடும். அது ஒழியணும். ஏன்னா சுதந்திராத்ம பிரமம் இருக்கிற பரியந்தம் நாம மேல வர முடியாது. அதனாலதான் அகங்காரம், கர்ப்பம், மமத்தை எல்லாம் நமக்கு வர்றதுக்கு மூல காரணம் இந்த சுதந்திராத்ம பிரமம். நமக்கு எல்லாம் தெரியும், பராதர பட்சத்துல சாய்க்கிறது திருவஞ்சன கட்டியத்துல சொல்லுவா, சுமேஹம் மேதவி குதயிதம் வேத மூல பிரமாணாது அப்படின்லாம் பராதர பட்சருடைய திருவஞ்சன கட்டியத்துல சொல்லப்படுற ஸ்லோகங்கள் தான் நம்ம சேவிச்சுட்டு இருப்போம். அதனால இப்ப அங்க என்ன ஆகுது, ஜீவன் எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு ஞானம் வந்தாலும் அகம் சுதந்திரக, நாமும் இவ்வளவு காலக்ஷேபம்லாம் பண்ணிருக்கோம், அடியன் என்ன இருந்தாலும் சரி, சில சமயத்துல திமிர் வருது, அகங்காரம் வருது வருது, அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால இந்த அகங்காராதிகள்லாம் வருதுன்னாக்க அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, சுதந்திராத்ம பிரமம் தான். அந்த சுதந்திராத்ம பிரமம் போகணும். தாசோகம் அது சொல்லுவா பாருங்க, அத்வைதி சொன்னேரா சோகம் அப்படின்னு சொன்னேரா அத்வைதி, அவனே நான் அப்படின்னு சொன்னார். உடனே சிவகிருஷ்ணவர் சொன்னார் தாசோகம் அப்படின்னு, சோ அப்படின்றதுக்கு முன்னாடி தாவ சேர்த்துட்டார், தாசோகம் அப்படின்னு இவர் சொன்னார், நான் தாசன், அடியேன் தாசன் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். அதற்கு அத்வைதி சொன்னாராம் அதுக்கு முன்னாடி சாவ சேர்த்துட்டார், சதாசோகம், எப்பொழுதும் அவன்தான் நான் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நம்ம விரிவா சொன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு தான் சேர்த்து விட்டார், தாச தாசோகம், தாசர்களுக்கும் தாசன் நான், பேர்பட்ட சுரூபம் இது. இதுதான் முக்கியம். பிரயோகி ஞானினோ அத்தியர்த்தம் அப்படின்ற இடத்துலயோ ஞானி சுவாத்மேவ மே மதம், அந்த ஞானின்றதுக்கு அர்த்தம் சங்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டாருனாக்கா நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஞானி அப்படின்றதுக்கு விட்டு தத்துவ வேதி, விஷ்ணுவை அறிந்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஆனால் எம்பெருமானாரோ தன்னுடைய சேஷத்துவத்தை அறிந்து கொண்டவன், ரசமான தன்னுடைய சேஷத்துவத்தை, தான் தாசனாக இருக்கிறது, சேஷத்துவத்தை அறிந்து கொண்டவன் சாச்சிட்டார். ஸ்ரீமதரகசாரத்துல தத்துவத்திரைய சித்தனாதிகாரத்துல சுவாமி தேசியின் ஒரு அபூர்வமான சாதிக்கிறார் விஷயம், சேஷத்துவம் சேதனாச்சேதன சாதாரணம், தாசத்துவம் சேதனனுக்கு அசாதாரணம் அப்படின்னு சாதிச்சார். அதாவது சேஷத்துவங்கிறது சேதனம் அச்சேதனம் எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கும், சேஷமா இருக்கிறது. தாசத்துவம் இருக்கு பாருங்க, அது சேதனனுக்குண்டி அசாதாரணமா இருக்கு. அதனால அசாதாரணமான ரூபம் அது. அப்பதான் அந்த சுதந்திராத்ம பிரமமே ஒழுங்கி போகும். ஆகையினால அது முக்கியம். அதுக்கு இந்த தத்துவத்தை நான் விளக்க போனேன். அடுத்தது இன்னொன்று ஒண்ணு வருது, தேகாத்ம பிரமம் வருது. தேகாத்ம பிரமம், அகம் மனுஷ்யா, அகம் நாராயணஹா, நான் மனிதன், அகம் பிராமணஹா, அகம் நாராயணஹான்னு சொன்னாக்க இந்த மனுஷ்யன், பிராமணன், நாராயணன் இதெல்லாம் எதற்கு, எதுக்கு பேரு? ஆத்மாவுக்கு பேர் இல்லையே. இந்த உடம்போடு கூறினவனுக்கு தான் அந்த பேர் எல்லாம், இந்த உடம்பு தான் மனுஷன்னு சொல்லப்படுறது.
இந்த உடம்பு தான் மனுஷ்ய சித்தத்தினால சொல்லப்படுறது. பிராமண உடம்பு, மனுஷ்ய உடம்பு, அந்த உடம்போட சேர்ந்து இருக்கிற எனக்கு தான் நாராயணன் பேரு. என் ஆத்மஸ்வரூபத்துக்கு நாராயணன் பேரண்ணா. அதனால தேகாத்ம பிரம நமக்கு வருது. அதனாலேயே பெண்டிரால் சுகங்களுப்பான் பெரியதோர் எடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டுபூன் நமுதம் முன்னா துரும்பர் சோறு கக்குமாரே. திருமாலையில அற்புதமா சாதிக்கிற தொண்டடிப்புடையாழ்வர் இல்ல. இந்த உடம்பு போதும் நம்ம பிரவர்த்திக்கிறோமே தவிர்த்து யாராவது ஆத்த யாத்திரைக்கு பிரவர்த்திக்கிறோமா? சரணாகதி பண்ணியாச்சு, சிவகாலக்ஷேபம் பண்றோம், எல்லாம் முடிஞ்ச உடனே எப்ப முடியும் எப்ப சாப்பிடலாம்னு எனக்கு தோன்றது. ஏன்னா மாத்திரை போட்டுக்கணும், மாத்திரை போட்டு உடம்ப பாத்துக்கணும், அப்படிதான் உடம்பு உடம்புன்னு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதனால தேகாத்ம பிரமம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த தேகாத்ம பிரமம் ஒழியணும். அப்படியானாக்க பிரகிருதி தத்துவத்தை ஜடத்திரவியங்களை தெரிஞ்சுக்கணும். சுவாமி எடுத்தவுடனே ஜடத்திரவிய சரம், அடுத்தது ஜீவஸ்வரம், அதன் பிறகுதான் நாயகஸ்வரம். முதல்ல இந்த உடம்பு தேகாத்ம பிரமத்துல நம்ம உடனே இருக்க முடியோ, அதனால இந்த தேகாத்ம பிரமத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படின்றத முதல்ல பாருங்கோ அப்படின்னுட்டு இந்த ஜட திரவியங்களை பத்தி பட்டியலிடுற. பிரகிருதி, மகத்து, அகங்காரம், அது மாதிரி தன்மாத்திரைகள், அப்புறம் பூதங்கள், இந்திரியங்கள், காலம், இது அத்தனையும் இங்க சாதிச்சுடுற. அதனால இது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுறது. நான் வேற, இந்த உடம்பு வேற, ஜடமாகிற உடம்பு வேறன்னு தெரியுது. அது தெரிஞ்சின்றாலே என்ன ஆகுது, நமக்கு தேகாத்ம பிரமம் கழிஞ்சிடும். அதனால தேகாத்ம பிரமம் போகணும்னு ஜடத்திரவிய சரத்து சேவிங்கோ. அதே மாதிரி சுதந்திராத்ம பிரமம் போனோம்னா ஜீவசரத்து சேவிங்கோ. ஜீவன் சுரூபத்தை தெரிஞ்சுக்கோங்கோ. ஜீவ் அதுல சாதிக்க போற ஜீவனுக்கு எது உபாயம், ஜீவனுடைய மோக்ஷரூபம் எப்படி, ஜீவனுடைய சுரூபம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் விளக்கமா 75 ஸ்லோகத்துல சாதிக்க போறேன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நாயகசரம், எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்றது. அதன் பிறகு புத்திசரம், புத்திசரம் சொல்றது சுவாரஸ்யம். ஏன் அப்படின்னா அத்வைதிகள், பௌத்தாள், சாங்கியாள் இவெல்லாம் ஞானமே ஆத்மா அப்படின்னு சொல்ற. ஞானமே ஆத்மான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய விரோதம்னா சுருதி விரோதமா இருக்கு. சுருதி விரோதமான விஷயத்த போய் யாராவது கிரகிப்பாளா? சுருதி விரோதமான விஷயத்த யாரும் கிரகிக்க மாட்டார். அதனால அது அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்க கூடாது. ஆகவே இந்த இது இருக்கு ஞானம். ஞானம்ன்றது நமக்கு தர்மபூத ஞானம், நம்மளுடைய சுபாவம் அது, நமக்கு தர்மமா இருக்கு அது. நாம வேற, நம்ம ஞானம் வேற. அதாவது ஞான சுரூபமா இருக்கிற ஆத்மா வேற, ஞான குணக்கனான ஆத்மா வேற. ஞான குணக்கண்ண தர்மபூத ஞானத்தை உடையவன். கடமகம் ஜானாமி அப்படின்னு சொல்றோம், நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன். இப்ப நான் அப்படின்றதுனால ஞான சுரூபமான பிரத்யக்தத்துவம், பிரத்யக்தம் ஆத்மா. ஜானாமி அப்படிங்கிறதுனால ஞானத்தை கொண்டு அறிகிறேன் அப்படின்றதுனால தர்மபூத ஞானத்தை தனியா சொல்றோம். அதன் பிறகு எத்த அறிகிறேன், கடம் ஜானாமி. கடம்ங்கிறது ஒரு அச்சேதன வசதி, அது விஷயம். ஆக பிரமாணம், பிரமாத, பிரமேயம், பிரமிதி, பிரமாணம், அது ஞானம், அது தர்மபூத ஞானம். பிரமேயம் கடாதி விஷயங்கள், பிரமாத அறிந்து கொள்கிறவன். அதனால இது மூணு முக்கியம். ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொன்றத்தையும் தெரிந்து கொள்ளும் பொழுது மூணு சேர்ந்து இருக்கணும். இத திரிபுடீகரணம்னு சொல்றா பிரபாகரன். பிரபாகர மீமாம்சகன் திரிபுடீகரண பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவார். அதனால ஆத்மஸ்வரூபம், ஆத்மாவுடைய சுபாவமான ஞானம், இது ரெண்டும் வேற வேறன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன விஜ்ஞாது விஜ்ஞாதேஹே விபரலோகோ வித்யதே அப்படிங்கறது உபநிஷத்து. விஜ்ஞாதா அப்படின்னாக்க ஆத்மா, ஞாதா அவனுக்கும்
அவனுடைய தர்மபூத ஞானத்துக்கும் விஜயாதே ரெண்டுத்துக்கும் விபரலோகோ ந வித்யதே, பிரிவே இருக்காது, பிரிவே இருக்காது. ஞானம் எப்பொழுதும் அவங்களோட சேர்ந்தே இருக்கும். அதனால புத்தி சரத்தை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, அத்ரவியசரம், அத்ரவியசரத்துல எது எது அத்ரவியங்கள், திரவியம் அல்லாதது எது எது, அதெல்லாம் பத்து இருக்குதோ பதினொன்று இருக்குது, எல்லாம் தியானம் பண்ணி சொல்ல போறாரு. அதனால அவைகளை அற்புதமா சொல்ல போற, அதுலதான் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா குணங்களை நாம தெரிஞ்சுட்டே ஆகணும். சத்தம், ரஜசு, தமசு, இப்பதான் அடியன் பதினாலாவது அத்தியாயம் கீதா பாட்சியம் சாஸ்திரி கூட காலகட்டம் சொல்லிட்டு இருக்கேன். இது முடிஞ்ச உடனே எட்டு மணிக்கு அவ வந்துருவா. அதுல பதினாலாவது அத்தியாயம் என்ன தெரியுமா, குணத்திரைய விபாக யோகம் அப்படின்னு பேர். சத்தம், ரஜ, தமசு, இந்த மூணு குணங்களுடைய விபாகம் பண்ணி அதனுடைய சுரூபம் என்ன, அதனுடைய காரியம் என்ன, அதை எப்படி எப்படி எல்லாம் அதை கையாளணும், அதெல்லாம் சாதிக்கிறார் சுவாமி. பெருமாள் சாதிக்கிறார், அதை எம்பெருமானாலும் சுவாமி தேசிக்கணும், விளக்கமா அதை நமக்கு உபதேசிக்கிறார். அதனால இந்த மாதிரி குணங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அத்ரவியசரம் முக்கியம். அதனால தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், அதன் பிறகு ஆத்மஸ்வரூபம், பரமாத்ம சுரூபம், அதன் பிறகு ஞானத்தினுடைய சுரூபம், அது எத்தனை வகையா இருக்கும், எத்தனை பிரமாணங்கள் இருக்கு, அதே மாதிரி குணங்கள்லாம் எது, அத்ரவியங்கள்லாம், அதை அத்தனையும் நாம விளக்கமா தெரிஞ்சுட்டாதான் மேல நம்ம காரியம் பண்ண முடியும், உபாசிக்க முடியும். இந்திரியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமே, இந்திரியங்கள் எவ்வளவு கடினமானது, அதை அடக்கிறது, அது தெரிஞ்சுக்கணும்னாக்க அதை வாசிக்காம எப்படியோ நேர மோஷத்துக்கு போயிட முடியுமா, இல்ல உபாயத்தை அனுஷ்டிக்க முடியுமா? அதனால இது அத்தனையும் தேவை. அதுக்கோசரம் எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன். மேல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஒண்ணு சொன்னோம், புத்திசரம் எதுக்கு அது வந்தது, நாம வேற நம்முடைய ஞானம் வேற அப்படின்னு சொல்ல வந்தோம். இப்ப இந்த ஞானமே ஆத்மா, அதுதான் பிரம்மம், மீது எதுவுமே ஆத்ம சப்த வாச்சியம் இல்ல, அகன்றது அது இல்ல, அதுக்கெல்லாம் நிறைய சொல்ற, விவர்த்தவாதம், பரிணாமவாதம் அப்படின்லாம் நிறைய அவ சொல்ற. விவர்த்தவாதம் அப்படின்னு சொல்றது சங்கராச்சாரியர் அதை சொல்றிருக்க, சங்கராச்சாரியருடைய அத்வைதிகள்லாம் சொல்றது விவர்த்தவாதம்னு அவ சொல்றா, பிரம்ம விவர்த்தவாதம். விவர்த்தம்னா என்ன அர்த்தம், கயிறு பாம்பா தெரியுது, பிரம்மமே பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துடுத்து, பிரம்மமே இந்த பிரபஞ்சமா மாறிபிடுத்து, அது விபரீதமா தெரியுதுன்னு சொல்றாவ, அது விவர்த்தம். பரிணாமம் விவர்த்தம்னு ரெண்டு பட்சம் இருக்கு. அதுல விவர்த்தம்னாக்க விபரீதமா தெரியுது, கயிறு பாம்பா தெரியுறதுன்றது விபரீதம் தானே, இது சமூக குணத்தினுடைய காரியம். அதனால இந்த மாதிரி விவர்த்தத்தை சொல்றவா அத்வைதிகள், மிருஷாவாதிகள், மாயாவாதிகள் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி பாஸ்கராச்சாரியர், பாஸ்கர வேதாந்தி, வேதாபேதவாதின்னு பேரு அவ, பிரம்ம பரிணாமவாதி அவளுக்கு பேரு, பரிணாமவாதி, பிரம்மமே பரிணாமத்தை அடைகிறது, வளர்கிறது, மாறுகிறதுன்ற, விபரீத ஞானம் இல்லாது, அது ஏதோ ஒரு உபாதி வசத்தினால அது மாறுகிறது அப்படின்னு அவ சொல்றா. பரிணாமம்னா வளர்ச்சி, மாறுதல் அப்படின்னு சொல்றா. ஒரு குழந்தை குமரனா மாறுறான், குமரன் இளைஞனா மாறுறான், இளைஞன் வயசானவனா மாறுறான் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் பரிணாமம் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த பரிணாமவாதியா அவா இருக்கா, நமக்கும் அது அங்கீகாரம் தான். ஆனா பிரம்மஸ்வரூபத்துல பரிணாமம் கிடையாது, நம்ம சித்தாந்தத்துல பிரம்ம நிர்வீகாரம், பிரம்மஸ்வரூபத்துல கிடையாது, ஜீவஸ்வரூபத்திலையும் கிடையாது. பிரகிருதி பிரம்மத்தோட சூக்ஷமான இந்த பிரபஞ்சமானது ஸ்தூலமா மாறுபடுத்து. அதனால அச்சேதனத்துல, அச்சேதனமான பிரபஞ்சத்துலதான் பரிணாமம். ஆனா பிரிக்க முடியாதபடி எம்பெருமான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம சித்தாந்தம். அவ என்ன சொல்லிட்டானாக்க, பிரம்மமே பரிணாமத்தை அடையிறது அப்படின்னு அவ சொல்றா. அதே மாதிரி யாதவ பிரகாஷர் என்ன சொல்றாருனாக்க, அந்த பரிணாமவாதம் இருக்குதே அதுவே வேதாபேதவாதமா இருக்கும் அப்படின்லாம் அவா தனியா சொல்றாரு.
இந்த மதங்கள்லாம் இருக்கே இவைகள்லாம் விபரீதமான மதங்கள், விபரீதமான மதங்கள். அந்த மதங்களை நம்ம கண்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சித்தாந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நம்ம இப்ப நாயக சுரத்துல இதெல்லாம் கண்டிக்க போற, நாயக சுரத்துல இதெல்லாம் கண்டிக்க போற, எல்லாம் அந்த காலத்துல வாசிச்சிட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன், உங்க புண்ணியத்துல ஏதோ திருப்பி கிரந்தத்தை அவலோகனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிய. அதுல இது வந்து அந்த மாயாவாதங்கள் எல்லாம் கண்டிக்கணும், அதுக்கு நம்ம மதத்தை சரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லா மதங்களையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம சித்தாந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அவளெல்லாம் கண்டிக்கணும். அப்படி கண்டிச்சாதான் இந்த இதெல்லாம் சித்திக்கும், தத்துவங்கள் சித்திக்கும். அந்த தத்துவங்கள் சித்திச்சதுன்னாதான் நமக்கு ஞானம் ஸ்பஷ்டமா இருக்கும். அதன் பிறகு நாம உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணினோம்னாக்க நமக்கு நல்ல ஞானமானது வந்து மோக்ஷ பிரபியந்தம் பலத்தை கொடுத்துட்டு போகும். அது அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ அதாவது எது எது எப்படி இருக்கு, பிரம்மம் எப்படி இருக்கு, அத மாதிரி ஜீவன் எப்படி இருக்கான், இந்த பிரகாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது அந்த ஞானம் இல்லைன்னாக்க அவளுக்கு யாதாத்மிய அவபோதம் வராது. உண்மையான தத்துவம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேன்றது. அதனாலதான் சொன்னோம், தேகாத்ம பிரம்மமும் கூடாது, சுதந்திராத்ம பிரம்மமும் கூடாது. இது போகணும், இது போகணும்னாக்கா அந்தந்த வஸ்துவனுடைய ஞானமானது நமக்கு ஸ்பஷ்டமா வரணும், தெளிவா தெரியணும். அதுதான் அது. அதனாலதான் இந்த கிரந்தத்துல நாங்க என்ன பண்ண போறோம் தெரியுமான்ற சுவாமி, நிறைய பேர் குதிருஷ்டிகளா இருக்கா, புயுக்திகள், அவளுடைய மதி குறுக்கு புத்தி அதிகமா இருக்குது அவளுக்கு, குறுக்கு புத்தி அதிகமா இருக்க அவளுக்கு. அந்த குறுக்கு புத்தி அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ என்ன பண்றா, பேதாபேதவாதம் இப்பெல்லாம் சொன்னமே, அந்த உபநிஷத்துக்கள்லாம் அபார்த்தத்தை சொல்றா, தவறான அர்த்தங்களை சொல்றா. அப்ப அவளால கற்பிக்கப்பட்டதெல்லாம் அஜ்ஞானத்தினால கற்பிக்கப்பட்டது. அவ என்ன தெய்வம் சொல்ற, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்து இத மாதிரி லோகம் கல்பிதோன்னுட்டு சொல்றா. அத சுவாமி என்ன சாதிக்கிற, அவளுக்கு அஜ்ஞானம் வந்துருச்சு, அவளுக்கு பிரம வந்துருச்சு, பிராந்தி, அதனால அவளால இது மாதிரி விபரீதமா கற்பிக்கப்பட்டிருக்கு, விபரீதமா கற்பிக்கப்பட்டிருக்கு. இதுல தத்துவசாரத்துல பெருமாளுடைய கண்ணை கப்பியாசத்து சொல்றது, உங்களுக்கு எல்லாம் கப்பியாசம்னு அர்த்தம் தெரியும், நிறைய வாட்டி சொல்லியிருக்கணும், அடையனே வச்சிருக்கேன், உங்களுக்கே தெரியும். அது செந்தாமரை கண்ணன், செந்தாமரை போன்ற கண்களை, திருக்கண்களை உடையவன் பெருமாள் அப்படின்னு. அதுக்கு சங்கராச்சார அந்த சப்தம் கப்பியாழ சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிச்சு, அசிங்கமான அர்த்தத்தை சொல்லிட்டார், ரொம்ப கர்ஹிதமான அர்த்தம். குரங்கு, குரங்குடைய பின்பகுதி, அது செக்கச்சவையில் இருக்கு, அந்த மாதிரி தாமர புஷ்பம் இருக்கு, அந்த தாமர புஷ்பத்து மாதிரி பெருமாள் திருக்கண்கள் இருக்கு அப்படின்னு அவர் அர்த்தம் சொல்லிட்டார். அது எப்பெருமானா இருக்கு, திருவள்ளுவகுப்பு இல்லை. அதனால கம்பீராம்ப சமத்பூத ரவிக்கர சுமுஷ்டனால ரவிக்கர விகசித அமலாய தேக்ஷணஹா அப்படின்னு வேதார்த்தம் பதிச்சிருக்காரு. அந்த அதுக்குதான் அர்த்தம் வந்து கப்பியாசத்துக்கு அர்த்தம், மூணு விதமான அர்த்தம் சொல்லிருக்கார். இது சித்தாந்த அர்த்தம். இத வந்து தத்துவபாரத்துல ரொம்ப அற்புதமா முதல் மூணு அர்த்தத்தை சித்தாந்தமா சாய்க்கிட்டார், அடுத்த மூணு அர்த்தத்தை பூர்வபக்ஷமா சாய்க்கிட்டார். அது அடியன் வந்து அந்த ஸ்லோகம் சொல்லணும் சதத்துல, அடியன் விஷயம் விஞ்ஞாபிச்சுட்டு இருக்கேன். அந்த அதிகரணத்தை வடுவூர்ல கருணாகராச்சார சுவாமி, வெள்ளூர் சுவாமி அவருடைய நடாது ஒரு மாதம் சபை நடக்கிறது, அதுல அந்த அதிகரணம் சொல்லச்சே தத்துவசார ஸ்லோகங்கள் ஆறு ஸ்லோகம் இருக்கு. முதல் நாலு சொல்லிட்டேன், அஞ்சாவது ஸ்லோகம் அத்வைத பரமா இருக்கும். சங்கராச்சார சொல்றது அத ஆரம்பிக்க போறேன். கருணாகராச்சார சுவாமி திருத்தகப்பனார் காதை மூடிட்டு அத சொல்லாதே, எங்க பெருமாளுடைய திருக்கண்களை இவ்வளவு நீச்சமா உதாரிக்கிறவாளுக்கு அந்த ஸ்லோகத்தை நான் கேட்கறதுக்கு என்னால முடியல,
அதை சொல்லாதே அப்படின்னு விட்டார். மகான்கள்லாம் நமக்கு நமக்கு பரதெய்வத பெருமாள், அந்த பெருமாளை பத்தி தூஷிச்சாக்க ஒன்னும் அதுக்கு சமாதானம் சொல்லணும், இல்லாத போனா அந்த இடத்த விட்டு கலந்து வந்துடணும், நமக்கு வேண்டாம். அது மாதிரி நம்ம ஆச்சாரியாரை பத்தி தூடிச்சா விலகி வந்துடணும், தாயார் தகப்பனார் யாராவது தூடிச்சா விலகி வந்துடணும், நம்ம குடும்பத்தை தூடிச்சா விலகி வந்துடணும், சண்டை போடக்கூடாது. ஏன்னா அவ வந்து ஹடவாதம் எல்லாம் பண்ணுவான், அதனால அந்த மாதிரி இடத்துல போகக்கூடாது. சுவாமி அது ஸ்லோகம் இல்ல, அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்லல, அதன் வெறும் ஒரு வாழ்க்கை நான் அந்த ஸ்லோகத்தை வந்து விஞ்ஞாபிக்கிறேன்னு கூடாது அப்படின்னு நீ சொல்லாத, நான் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த ஸ்லோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுவான். ஏன்னா பிடிக்கல, ஒரு பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் அந்த குணங்களே இல்லைன்னு சொல்றாளே. பெருமாளுக்கே அஜ்ஞானம் வந்து சர்வைய சர்வைக்கிய சர்வ வைத்து எஸ் ஞானமயம் தபகா அப்படின்னுட்டு உபரிட சொல்றது. சர்வஜ்ஞனாகவும் சர்வவித்தாகவும் அவனுடைய இது அத்தனையும் ஞானமயமா இருக்கு அவனுடைய சங்கல்பம் அப்படின்லாம் உபரிட சொல்றது. அப்படிப்பட்ட பகவானுக்கு போய் அஜ்ஞானம் வந்துடுத்து பிராந்தி வந்துடுத்துன்னு சொல்றான்னாக்க அதை ஏத்துக்க முடியுமா? அது தேசிகனுக்கு அப்படி பதற எவருமானாருக்கும் அவ்வளவு கஷ்டம். இத அது வந்து ஒரு பக்தி இருந்ததுன்னாக்க ஸ்ரீபாஷ்யத்துல மகா சித்தாந்தத்துல ஆரம்பிக்கிறார் எம்பெருமானார் மகா சித்தாந்தம். அவ பேசுறத வந்து பக்தின்னு உன வாழ்க்கை இல்ல, பக்தின்னு உன இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, பெருமானுக்கு குணம் இல்லைன்னு சொல்லுவாடா, சக்தி இல்லைன்னு சொல்லுவாடா, சுரூபம் சரியில்லை, ஞாசத்துவம் இல்ல, சர்வக்கியத்துவம் இல்ல, சத்தியசங்கல்பத்துவம் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாளேவா, அவளுக்கு பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னு சொல்லுவாளா? இது பௌத்தன் சொன்னதோட சக்க தான் இவா சொல்றது அப்படின்னு எம்பெருமானார் இத பிராமணிகளான பக்தி உடைய சாதுக்களான ஆதரிக்க கூடாது இந்த மதம் அப்படின்னு அங்க சாதிக்கிறார் எம்பெருமானார். இவாளுக்கு முடியல அந்த மதத்தெல்லாம் கேட்க முடியல இவாளுக்கு. ஆகையினால இத மாதிரி குமதி கல்பிதம் அதெல்லாம் இந்த குமதி கல்பிதம் புதிருஷ்டி புதிருஷ்டியினால கல்பிக்கப்பட்டது, அவைகளெல்லாம் என்னைக்குமே ஆதரிக்க கூடாது. நாங்க சொல்லல உபநிஷத் சொல்றது. போக்தா போக்யம் பிரேரிதாரன் சமத்வா பிரதக் ஆத்மானம் பிரேரிதாரன் சமத்வா அப்படின்னா வாக்கியம். இந்த வாக்கியங்கள்லாம் போக்தா போக்யம் பிரேரிதா, போக்யம்ன்றது அச்சேதன வஸ்து, போக்தா ஜீவன், பிரேரிதா சர்வநியந்தா அவன் எம்பெருமா. இந்த மூணு தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் தத்துவத்திரயம். இந்த தத்துவத்திரயம் தெரிஞ்சுக்கணும்னாக்க போக்யம்ன்றது பிரகிருதி, அதனுடைய தத்துவங்கள் எத்தனை? 24 தத்துவங்கள் அது அச்சேதன விஷயங்கள். அந்த 24 தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போக்தா 25 தத்துவமா எழுந்திருக்கான் ஜீவன், 26 எம்பெருமா, அல்லது 27 காலத்தை தனியா பிரிச்சுட்டோம்னு 27 மாறிடும் எம்பெருமான், 27 தத்துவமா மாறிடுமா. இப்படி மூணு தத்துவங்கள்ல எல்லாத்தையும் அடக்கினார். நியாய சித்தாந்தத்துல தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்திலாம் சுவாமி சாய்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சேர்ந்த ஒரே தத்துவம் எம்பெருமான், அல்லது சேதனம் அச்சேதனம் அப்படின்னு ரெண்டு தத்துவம், சேதனம் அச்சேதனம் பரமாத்மா ஈஸ்வரன் இப்படி மூணு தத்துவம். இந்த மாதிரி பிரிக்கிறார் ஆழ்வார் சொல்றார், ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேரி நடுக்கடலுள் தீண்ட நாராயணனே அப்படின்னு சாதிக்கிறார். இதாயிட்ட அதனால இது ஏகமூர்த்தியாக இருமூர்த்தியாக மூன்று மூர்த்தியாக பலமூர்த்தியாக ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் இத்தனை சுரூபம் எடுத்துக்கிறார் பெருமாள். அதனால இந்த மாதிரி சொல்லும்போது ஒத்துக்கிறேன், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது உபரிடம் சொல்றது.
புகழ்னு சொல்ற விஷயத்தை போய் நீங்க அது இல்லைன்னு சொல்றீங்களே, அது அதனால அதெல்லாம் கண்டிக்கணும் முடிஞ்சோ. ஆகவே இது அத்தனையும் கண்டித்து எல்லாத்தையும் ஸ்பஷ்டமா சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் அதுதான் புரியும். அப்பதான் இவாளுக்கு உபாசனம் பண்றது சுலபமா இருக்கும். இதோட பலன் எத்தனை பாருங்க, இப்படி வர்ணிக்கிறதுனால எத்தனை பலன்கள் வருது அப்படின்னா, தேகாத்ம பிரமம் போறது, சுதந்திராத்ம பிரமம் போறது, ஒவ்வொரு வஸ்துவனுடைய சுரூபங்கள் தெரியறது. அதே மாதிரி இதுல தெரியலன்னாக்கா உபாசனமே சித்திக்காதுன்னு ஒரு தோஷம் வந்துடும். அதே மாதிரி விபரீத ஜானத்தினால கல்பிக்கிறா பாருங்க, கண்ணாமனான் கல்பிக்கிறா இதான் மதஸ்தார்கள். அதாவது அவள ஏகதேசிகள் மாதிரி, அதாவது குதிருஷ்டிகள் அப்படிங்கிறார். பௌத்தனை கூட ஒத்துண்டுலாம், இவான ஒத்துக்கூடாது, பௌத்தன் வேதமே இல்லைன்னு சொல்லிட்டான், அதனால அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா இவா இருக்காளே, வேதத்தை ஒத்துண்டு வேதத்தை அங்கீகரிக்கிறா, ஆனா சர்வாத்தனா நம்மளை வந்து இது பண்ணிடுறா, தள்ளி விட்டுடுறா, பிரம்மத்தையே ஒத்துக்காம பரிணாமவாதம் தவறு, ஜீவஜானவாதம் தவறு, பிரம்ம அஜானவாதம், விவர்த்தவாதம், அதுதான் உத்தம பட்சம் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி சொல்ற தத்துவங்கள் எல்லாம் கண்டிக்க வேண்டாமா? அதை கண்டிக்கணும்னே இதனுடைய ஞானம் வேணுமே, இதனுடைய ஞானம் வந்தாதான் வரும். அதனால நான் இதெல்லாம் பண்ண போறேன். இப்போ இந்த சுதந்திராத்ம பிரமத்தையும் தேகாத்ம பிரமத்தையும் போக்கடிக்கிற மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் சொல்ல போறேன், பரமாத்ம சுரூபத்தை வர்ணிக்க போறேன். அதுல அத்வைதிகள் எல்லாம் சொல்றதெல்லாம் கண்டிச்சு நம்ம சித்தாந்தத்தை நிலைநாட்ட போறேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு மோட்சத்துக்கு உபாசனத்தை உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும். அதனால இதை தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். சிஷ்ட ஜீவேச தத்துவ பிரமதி இத பரோபாசனா முக்தி ஹேது சக்ய தத்தத் பிரகார அபகதி விரகிபிஹி நைவ யாதாத்ம்ய போதஹ தே தே சார்த்த விதத்யுஹு குமதி விரசிதாஹ தத்துவ போதோ பரோதம் தஸ்மாத் நிர்தூத சர்வ பிரதிமத விமதிம் சாதையே சர்வமர்த்தம். பாருங்க, நீ வந்து பரமாத்மா ஞானம் முக்கியம் அப்படின்லாம் சொன்னேன், சரி, பரமாத்மா உபாசனம் தான் முக்தி ஹேது மோட்சத்துக்கு ஹேது அப்படின்னு சித்தாந்தம் சொல்ற, அதுவே போர்மே. இப்ப இவைகள் இந்த தத்துவமுத்தாகலாப கிரந்தத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகம். ஸ்ருதியில ஜீவேச தத்துவ பிரமிதி யுத பர உபாசனம், ஜீவன் ஈசன் இவா ரெண்டு பேர் தான் தத்துவங்கள். இந்த தத்துவம், இந்த தத்துவத்தினுடைய ஞானம் இருக்கு பாருங்க, ஜீவ தத்துவம் என்ன, ஈச தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன, இந்த ரெண்டு தத்துவங்களுடைய ஞானம், அந்த ஞானத்தோட சேர்ந்த பரபிரம்ம உபாசனம், அவளுடைய ஞானம் அது முக்கியம் வேணும். ஏன், ஏற்கனவே சொன்னோம், நான் சேஷி நான் ஷரீரி அடியேன் தாசன் அப்படின்னு என்னுடைய சுரூப ஞானம் வரணும். பரமாத்மா சர்வசேஷி சர்வஸ்வாமி சர்வ நியந்த அப்படின்ட்டு அவனுடைய விஷய ஞானம் வரணும். அது அந்த பிரமிதி, அதுதான் பிரமிதினாக்க யாதாத்மிய ஞானம். இவாளுடைய ரெண்டு சுரூபத்தை நம்ம தெரிஞ்சுடணும்னாக்க சுதந்திராத்ம பிரமன்றது போயிடுறது. அதனால அந்த யாதாத்ம ஞானம், அந்த யாதாத்ம ஞானத்தோட யுதா சேர்ந்தது சேர்ந்தது. அதனால உபாசனை எப்படி பண்ணணும், ஜீவ ஈஸ்வர யாதாத்ம ஞான பூர்வகமாக பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் பரமாத்மா உபாசனன்றதே சித்திக்கும்.
அதை பண்ணுங்க. அது அது அந்த மாதிரி பரவபாசனா பரமாத்மா உபாசனம். நம்ம தீபத்தெல்லாம் சேவிச்சிருக்கோம், சாராவில் சேவிச்சிருக்கோம், என்னது உபாசனம் பண்ணச்ச ஆத்மேயோபகி கிராகந்துச்சேன்னு சூத்திரகார பண்ணிட்டு போயிட்டார். அங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லணும், எம்பெருமான் ஆத்மா நாம சரீரம் அந்த மாதிரி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட. அதனால ஜீவஸ்வரூபமும் பண்ணணும், ஜீவஸ்வரூபத்தையும் அனுசந்திக்கணும், பரமாத்ம சுரூபத்தையும் அனுசந்திக்கணும், இப்படிதான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிட்டார் சூத்திரக்காரர். சூத்திரக்காரர் ஏன்னு சொன்ன, ஸ்ருதி அப்படி சொல்லெடுத்து. அதனால மோக்ஷத்துக்கு ஹேது பரோபாசனா, முக்தி ஹேது இந்த பிரம்ம உபாசனம் தான். எப்படிப்பட்ட பிரம்ம உபாசனம், ஜீவதத்துவ ஜானம், பரமாத்ம தத்துவ ஜானம், அதுவும் அது யாதார்த்தியமான ஜானம், விபரீதமான ஜானம் கிடையாது. அந்த உபாசனம் தான் முக்தி ஹேது, மோக்ஷத்துக்கு ஹேதுவா இருக்குது அப்படின்னுட்டு சிஷ்டா விதிக்கப்பட்டிருக்குது. எங்க பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வ ஜுஷ்டஸ்தத தேன அமிர்தத்வமேதி. பிரதகாத்மானம் ஆத்மாவையும் பிரேரிதா எம்பெருமான் அவருடைய சுரூப வேற நம்ம சுரூப வேறன்னு தெரிஞ்சுக்கணும். மத்வா அந்த மாதிரி தெரிந்துண்டு உபாசனம் பண்ணிட்டு ஜுஷ்ட சந்தோஷப்பட்டவனாக ததக அமிர்தத்வமேதி, ததக தேன அமிர்தத்வமேதி, அதன் பிறகு இந்த உபாசனத்தினால அமிர்தத்தை அடைகிறான் அப்படின்னு ஸ்வேதாசதரன் சொல்றது. அது அதனால இந்த ஸ்ருதி சொல்றது, நாங்க ஏதோ கல்பிக்கல, இதுதான் சூத்திரகாரன் நமக்கு சாதிக்கிறார், அதுதான் எம்பெருமானார் விஷதமா சொல்றிருக்க. உடனே அவ சொல்றாது, தவறு இந்த ஆத்மா பிரேரிதா எல்லாமே பரமாத்ம சுரூபம் தானே, பரமாத்ம சுரூபம் தான், என்ன அகம் பிரம்மாஸ்மின்னு வாக்கியம் இருக்கு. அதனால ஜீவனும் பரமாத்மா ஒத்தர் தான், அந்த ஞானமே போருமே, தத்துவத்திரை ஞானம் எதுக்கு அப்படின்லாம் கேள்வி வரும். அதற்கு பதில் நீ அப்படி சொன்னேயான்னு வச்சுக்கோ, இப்போ இந்த தேகம் இவைகளை காட்டிலும் வேறுபட்ட அப்படின்னுட்டு ஒரு பதத்தை நீ அத்தியாகாரம் பண்ணிக்கணும், இல்லாத ஒண்ணுத்த நீயே கல்பிச்சுக்கணும். அத மாதிரி பிரேரிதாரம் ச மத்வா அப்படின்னு ச இருக்கு. ச அப்படின்னா என்ன அர்த்தம், கூட அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆத்மாவை நியந்தாவான எம்பெருமானையும் ஆத்மாவையும் எம்பெருமானையும் அறிந்து கொண்டு உபாசித்து அப்படின்னு ச அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. சன்றது கூட அவனையும் உம் அப்படின்னு சேர்த்துக்கணும். இப்போ அவனையும் அப்படின்னு சொல்லச்ச அந்த சகாரத்துக்கு என்ன அர்த்தம் வரும், பிரம்மமே ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டியானாக்க அப்ப சேர்ந்து சேர்ந்துதான் சொல்றது. அந்த உம்முன்னு ஒரு விகுதி இருக்கு பாருங்க, அது எங்க அன்வைக்கும், அதுக்கு நீ வந்து ஸ்ருதியில ஒரு அக்ஷரத்துக்கு கூட வைத்தியம் வரக்கூடாது. அதாவது இந்த சப்தத்துக்கு அர்த்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லவே கூடாது, அதனால அது போயிடும். அது மாத்திரம் இல்ல, பிரேரிதா நியமிக்கிறவன் தூண்டுகிறவன் பண்ணி வைக்கிறவன் காரியதான்னு சொல்றது. அதே மாதிரி ஜுஷ்டன், ஜுஷ்டன்னா பிரீதியை அடைகிறான் அர்த்தம். எப்ப பிரீதி வரும், ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நீ இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்றேன், அந்த குழந்தை உடனே பண்றது. என் பேரன் இருக்குது, என் பேரன் கிட்ட நான் சோத்திர பாடம் சொல்றேன்னு போன்ற நாலு வயசு எடுத்து அது ஐக்கிய சோத்திரம் முழுக்க சொல்றது குழந்தை, அது சொல்றது சந்தோஷமா இருக்கு, சொல்ல மாட்டேன்னு சொல்லி கொடுத்தாக்க எனக்கு கஷ்டம் வருது. ஆனா நான் அதை நான் சொல்லுன்னு சொல்லி குழந்தை சொல்லித்தன்னு வச்சுக்கோங்க, மனசு ஆனந்தப்படுறது. ஜுஷ்ட எம்பெருமான், எம்பெருமானும் சந்தோஷப்படுறான், இப்பேற்பட்ட உபாசகன் எனக்கு கிடைச்சான்னுட்டு உபாசகன் சந்தோஷப்படுறான், எப்பேற்பட்ட ஆத்மா எனக்கு கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்குதே. ச மகாத்மா சுதுர்லபகா அப்படிங்கிற வாசுதேவ சரமதி, ச மகாத்மா சுதுர்லபகான்ற பெருமாள், அதனால அப்படிப்பட்ட உபாசகன் பரஸ்பரம் சந்தோஷம் வருது, அதனால ஜுட்டக அப்படின்றது. அந்த ஜுட்ட சத்தத்தை நீ என்ன அர்த்தம் சொல்லுவ, நீ
அதுவும் விபரீதமா போயிடும். அதனால அந்த சுவாரஸ்யம் போயிடும், அஸ்வாரஸ்யம் தான் வரும் உங்க பட்சத்துல. அதனால ஆத்மாவை ஜீவனை பிரேரிதா ஈஸ்வரனை இவா ரெண்டு பேரையும் தனித்தனியா உபாதனம் பண்ணுங்கோ. ஜீவஸ்வரூபம் எப்படிப்பட்டது, பரமாத்ம சுரூபம் எப்படிப்பட்டது, அவ ரெண்டு பேரும் சம்பந்தம் எப்படிப்பட்டது, அப்படி பண்ணி தேன சுட்டாக அதனால ஆனந்தப்பட்டவனாக ததா அமிர்தத்வமேதி. அப்படி இருந்தாதான் அமிர்தத்தை அடையவான் இருக்குது அது. அதனால அது வேணும். அது அது மட்டும் இல்ல, இங்க வந்து தத்த பிரகார அது மேல சொன்ன பாருங்க, சக்தியக தத்த பிரகார அவகதி விரகிபிகி, அவகதி ஞானம், விரகிபிகி இல்லாதவர்களால், ஞானம் இல்லாதவர்களால். என்ன ஞானம் இல்லாதவர்கள்? பிரகார அவகதி, அந்தந்த ஜீவனுடைய பிரகாரம் எப்படிப்பட்டது அந்த ஞானம் இல்லாதவர்கள். பரமாத்ம சுரூபம் எப்படிப்பட்டது அந்த ஞானம் இல்லாதவர்கள். அவளால தத்த பிரகார அவகதி விரகிபிகி யாதாத்மிய போதக நைவசக்கியக. யாதாத்மிய போதமே இல்லை அவளுக்கு. யாதாத்மிய போதம்னா என்ன அர்த்தம்? யதாவத்தா தெரிஞ்சுக்கிறது. கயத்தை பார்த்துட்டு கயிறாவே தெரிஞ்சுக்கணும், பாம்பை பார்த்துட்டு பாம்பாவே தெரிஞ்சுக்கணும். பாம்பை கயிறா தெரிஞ்சிருந்தாலும் விபரீதம், கயத்தை பாப்பா தெரிஞ்சிருந்தாலும் விபரீதம். அத மாதிரி தெரிஞ்சுக்க கூடாது, யதாவத்தா அறிந்து கொள்ள வேண்டும். யாதார்த்திய போதாக இல்லை, அதனால அவளுக்கு என்ன சக்கியா யாதார்த்திய போதம் வராம போயிடும். ஏன்னா ஜீவனை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னாக்க யாதார்த்திய போதாக சக்திய, யாதார்த்திய போதம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திராத்ம பிரமமோ தேகாத்ம பிரமமோ வராம இருக்கணும். அது வரல என்ன, அதாவது சுதந்திராத்ம பிரமம் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீராத்ம பாவ ஞானம் வந்துருச்சு. தேகாத்ம பிரமம் வரல அப்படின்னா ஆத்மா வேற, இந்திரியம் வேற, தேகம் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அவளை வந்து அது சாதிக்கிறது தேகேந்திரியமன பிராண தீப்யோன்யோ நன்ய சாதன அப்படின்னு சாதிக்கிறார். தேகம், இந்திரியம், மனசு, அப்புறம் வந்து பிராணன், அதுக்கப்புறம் புத்தி, ஞானம், இந்த அஞ்சித்த காட்டிலும் அந்யஹ வேறுபட்டவன், அனன்ய சாதன சுயம் பிரகாஷன், அகம் 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 தானா பிரகாசிக்கும் ஆத்மஸ்வரூபம். நம்ம ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது இன்னொருத்தர் நமக்கு சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி இருக்கும் அது. அதனால இந்த தேகாத்ம பிரமம் போகணும், சுதந்திராத்ம பிரமம் போகணும், அதுக்கோசரம் இது. ஆகையினால யாதார்த்தம் இது வரணும், ஞானம் வரணும். அது இல்லைன்னா நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உபாசனம் பண்ண முடியாது அப்படின்னு அது சாதிக்கிறார். அதனால அது முக்கியம். அதனால அச்சேதனத்தை காட்டிலும் ஜீவன் வேறுபட்டவன், ஜீவனை காட்டிலும் பரமாத்மா வேறுபட்டவன். இந்த மூணுத்துக்கும் தேடதேதி பாவம் தான், சரீராத்ம பாவம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது முக்கியம். எது? இந்த சத்தம்சா கலாபம். அது மட்டுமல்ல, சில பேர் என்ன பண்றான்னாக்கா பரமாத்மா ஒத்தர் தான் அப்படின்னு சொல்றான். இந்த பரம அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, பரம ஆத்மா அப்படின்னு இந்த பரமன்னு ஒரு பதம் இருக்கு இங்க. அதனாலயே தெரிஞ்சுக்கோ, வசந்த ஆத்மா ஒத்தன்னாக்க கீழான ஆத்மா இன்னொருத்த ஒத்த இருக்கான்னு தெரியுறதா இல்லையா? பரம பதம் இருக்குது அப்படின்னா பரமபதம் நிச்சய பூதி சிவபுத்தம் அப்படின்னாக்க நீச்சமான பதம் இருக்கு. ஒண்ணு வசந்த ஸ்தானம் ஒண்ணு இருக்குன்னாக்க அப்ப தாழ்ந்த ஸ்தானம் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பதத்தினாலேயே தெரிஞ்சு விடுறதே, அது இவனுக்கு புகழ் வந்தது அப்படின்னாக்க அவனுக்கு இகழ்வு வரல அப்படின்னு அர்த்தம். புகழ்ச்சி தான் அவனை பத்தி இருக்கு, இகழ்ச்சி இல்லை அப்படின்னு வருது. அப்ப புகழ்ச்சின்னு சொன்னா இகழ்ச்சி இருக்கு அப்படின்னு தெரிகிறதா இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து இவாறெல்லாம் சொல்றாடோ இல்லையோ, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாவா, பரிணாமவாதம், விவர்த்தவாதம்,
இப்படி எல்லாம் சொல்ற ஜீவாக்கியானம் பிரம்மாக்கியானம் எல்லாம் சொல்ற அதை சாதிக்கிற அர்த்தாக அந்தந்த அர்த்தங்கள் பல விபரீதமான அர்த்தங்கள் பல விபரீதமான அர்த்தங்கள்ல அவர் சொல்றார். அதாவது குமதி பிகி குமதி விரச்சிதாக அப்படின்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் குறுக்கு புத்தி. குமதினா குறுக்கு புத்தி இருக்குது, புதக்கங்கள் புதிருஷ்டிகள் விபரீதமான பார்வை அவளுக்கு. அவளால விரச்சிதாக கல்பிதாக கல்பிக்கப்பட்டது, நிறைய அவ விபரீதமாக கல்பிக்கிறார். அதெல்லாம் எல்லாம் கல்பனங்களே, எதுவுமே உண்மையான தத்துவங்கள் இல்லை, எல்லாம் குறுக்கு புத்தியினால நிறைய அவ கல்பிக்கிறார். அப்படிப்பட்ட தத்துவங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதெல்லாம் அவ அந்த தத்துவங்கள் அவளால கல்பிக்கப்பட்ட தத்துவங்கள் என்ன நம்ம பண்றது, தத்துவ போதோ பரவோதம், தத்துவ ஞானம் இருக்கே அதுக்கு உபரோதத்தை பிரதிபந்தம் பண்றது, உபதிரவம் பண்றது, அது அதெல்லாம் பண்றது. அவளால கல்பிக்கப்பட்ட அர்த்தங்கள் விபரீதமான அர்த்தங்கள்லாம் நமக்கு வேண்டிய வஸ்து யாதாத்ம ஞானம், தத்துவ ஞானம் இருக்கே அதுக்கு நிறைய இது பண்றது, விரோதங்களை பண்றது அது. அந்த மாதிரி விரோதங்களை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு ஞானமே வராது. ஆகையினால நான் என்ன விதமா பண்ண போறேன் தஸ்மார், அதனால நிர்தூத சர்வ பிரதிமத விமதிம் நிர்தூதம். நிர்தூதம்னாக்க நிராகரிக்கப்பட்டது. எது இது பிரதிமத விமதி, பிரதிமதங்கள் எதிரி மதங்கள், எதிர்வாதம் பண்றவா, விபரீத வாதங்கள் பண்றவா, அவெல்லாம் அபத்தமான அர்த்தங்களை தான் கற்பிக்கிறோம். அது அத்தனையும் விருத்தமான ஞானங்களா இருக்கு, பரஸ்பர விருத்தமா இருக்குது. அவ சொல்றது வேதாந்தத்துக்கு விருத்தமா இருக்குது, அவ சொல்றதே ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தம், வேதாந்த சாஸ்திரத்துக்கே விருத்தமானது, சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு விருத்தமா இருக்குது. அப்படிப்பட்ட விருத்தமான பதிகள்லாம் அவைகள் எல்லாத்தையும் சர்வம் அப்பி அது அத்தனையும் நிர்தூதம் எல்லாத்தையும் சொல்லி விடுறேன், நிராகரிக்கிறேன், கண்டனம் பண்ணி சண்டை பிரச்சண்டமாய் வாதங்கள், சண்டை பிரச்சண்டமான வாதங்கள் பண்ணி எல்லாத்தையும் தள்ளி விடுறான். அந் தள்ளிட்டு எது நமக்கு உபாதேயமான அர்த்தமோ அதை இந்த கிரந்தத்துல நான் சாதிக்கிறேன். சாதையே சர்வமர்த்தம், நமக்கு என்னென்ன பிரமேயங்கள் இருக்கோ அந்த அனைத்து பிரமேயங்கள்லையும் பிரதிபக்ஷிகள் என்னென்ன சொல்றாளோ அவளெல்லாம் அந்த அவள குயுக்தி தானே, குறுக்கு புத்தி தானே, அது அத்தனையும் நிரசனம் பண்ணி சித்தாந்தம் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் நான் வந்து உங்களுக்கு சாதிச்சு காமிக்கிறேன். அதுதான் இந்த தத்துவம் சாகலாபத்துல சாதிக்கப்படுகிறது, நிரூபிக்கப்படுகிறது. அந்த நிரூபணம் இருந்தாதான் தத்துவஞானம் உண்டாகும், தத்துவஞானம் இருந்தாதான் இதர மத கண்டனம் பண்ண முடியும். அந்த மாதிரி பகவானிடத்துல உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும். சுவாமியே சாதிக்கிறார், நிச்சேஷாம் வஸ்துவத்தி நிபுணமிகமையா நிபுணமிகமையா. இந்த கிரந்தத்துல இந்த லோகத்தில் இருக்கிற வஸ்துவனுடைய இருப்பு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நிபுணமாக நைபுணியத்தோடு என்னால நிரூபிக்கப்பட்டிருக்குது. சில இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன், அப்படியே உதாசீனமா சொல்லாம போயிருப்பேன், சில இடத்துல விசேஷமா சொல்லிருப்பேன், சில இடத்துல தொட்டு தொடாமலும் போயிருப்பேன். நான் எப்படி சொன்னனோ அப்படியே இருப்போங்க. அதை மாத்தத்துக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, ஒருத்தருக்கு உண்டு அதிகாரம் உண்டு. எம்பெருமானார் திருவடி வாரத்துல பக்தியோட அவர் சொன்ன சித்தாந்தத்தை உண்டியே சாதிக்கிறதுக்கு வரா இருக்காளே, அந்த மகான்களா மட்டும் என்னுடைய மதத்தை மாத்த முடியும். ஆனா அவ மாத்த மாட்டா, ஏன்னா நான் எம்பெருமானார் சாதிச்சதுதான் நான் சொல்றேன் இங்க அப்படின்னு கடைசியில சாதிக்க போற. அதனால இப்போ இதுல அத்ரவிய சரத்துல சொல்ல போறேன் அது 494-5 ஸ்லோகம் அது, அதுல சாதிக்க போற. ஆகையினால இந்த கிரந்தத்துல எந்த எந்த மதங்கள்
எந்த எந்த விபரீத தத்துவங்கள்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதத்தை பண்ணுகின்றனவோ அவைகள் அத்தனையையும் நான் கண்டிக்க போறேன். கண்டிச்சு நம்ம சித்தாந்த தத்துவங்கள் அனைத்தையும் சாதிச்சு நான் நிரூபிச்சு காமிக்க போறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த தத்துவம் சாகலாபத்தை நீங்க அவசியம் கிரகிச்சுண்டாகணும். அதுக்கோசரம் தான் இதை நான் பண்றது. அப்பதான் உபாசனத்தை அனுப்பிச்சு மோட்சத்தை அடைய முடியும். அதனால இதை நீங்க அவசியம் உபாதேயமாக உங்க இதுல தரிச்சுக்கோங்க. சுவாமி நீ படிச்சா அப்படி படிக்காட்டாப்புன்னு சொல்லிட்டு போலாம். நம்ம பேர்ல இருக்கிற பரம கிருபை வாத்சல்யம் அந்த வாசிகள் சிஷ்யா எல்லாம் நல்லா இருக்க வேண்டாமா? அதுக்கோசரம் தான் அவ கிரந்தங்களே பண்ற. எது ராஜரதி சிரேஷ்டா தத்துவேதரோஜனா சய பிரமாணம்ங்கிறதே லோகஸ்தரம் வர்த்ததே. ஒரு வியவஸ்தனா இருக்கிறவன், வசந்த ஸ்தானத்துல இருக்கிறவன், அவன் எதை பண்றானோ அதுதான் லோகத்துல இருக்கிறவர்கள் அனுசரிப்பா. அதனால தேசியன்றவர் பெரிய ஆச்சாரியர். அவர் இந்த வழியை காமிச்சு கொடுத்துட்டு போறார். அப்படி காமிச்சு கொடுத்துட்டு போனாதான் அவரும் அனுஷ்டிச்சு காமிக்கிறார். அந்த வழியை நாமளும் வரணும்னு அவசப்பட்டு அனுசரிக்கிறார் சுவாமி. அப்படிப்பட்ட உகந்த கிரந்தம் நீங்க உபாசனத்து போதுரமோ மோட்சத்து போதுரமோ இதர மத கண்டனத்து போதுரமோ நம்மளுடைய தத்துவங்களை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த கிரந்தம் அவசியம் தரிக்கப்பட வேண்டும் அப்படின்றத இங்க சாதிக்கிறார். சிஷ்டாதிவேச தத்துவ பிரமதி யுதபரோ உபாசனா முக்தி ஹேதோ சக்கியசத்திரகாரி விரகி நைவயாதாத்யபோதேசாத்தாவிதத்யு குமதி விரசிதா தத்துவபோதோபரோதம் தஸ்மாநிர்தூத சர்வ பிரதிமத விமதிம் சாதையே சர்வமத்தம். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.